மாணவர்களே, இவ்வலகில் நாம் வெப்பம் என்ற எண்ணக்கருவை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன என்பதனையும், வெப்ப கொள்ளளவு தங்கியுள்ள காரணிகளையும், தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன என்பதனையும், பரிமாற்றப்படும் வெப்பத்தின் அளவை காண்பதற்கான கணிப்புகளையும் அறிந்து கொள்வீர்கள். வெப்பம் குறித்த இரு பொருள்களுக்கிடையில் காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்ற பொருளுக்கு சக்தி இடமாறும் செயல்முறை ஆகும். எனவே ஒரு பொருளிலிருந்து பிறிதொரு பொருளுக்கு வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு இடத்திலிருந்து சக்தி மற்ற இடத்திற்கு பரிமாற்றப்படுதல், அதாவது இடம் மாறும் செயல்முறை வெப்பம் என கூறப்படுகின்றது. எனவே வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையே வேறுபாடு காணப்படுவதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அமெரிக்கரான பெஞ்சமின் தோம்சன் என்பவர் வெப்பத்தினை சக்தியின் ஒரு படிவமாக முதன்முதலாக அறிமுகம் செய்தார். 1798 அவர் வெப்பம் என்பது சக்தியின் ஒரு வடிவம் என்பதனை பரிசோதனை முறையாக காட்டினார். பெஞ்சமின் தோம்சனின் படத்தை நீங்கள் அருகில் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1840 ஜேம்ஸ் ஜூல் என்ற விஞ்ஞானி மறுபடியும் பரிசோதனைகள் மூலம் அதனை நிரூபித்தார். ஜேம்ஸ் ஜூலின் படத்தினை தற்போது நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நாம் வெப்பம் இடம் மாற்றப்படுவதை பரிசோதனைகள் மூலம் காட்டுவோம். அதற்கான பரிசோதனை ஒன்று, 2 முகவைகள் காணப்படுகின்றன. அவற்றின் சம கன அளவு ஒத்த வெப்பநிலை, அதாவது அறை வெப்பநிலையில் உள்ள நீர் இடப்பட்டுள்ளது. ஒரு மெழுகுவத்தி எரிக்கப்படாமல், அதாவது ஏற்றப்படாமல் உள்ளது. மற்ற மெழுகுவத்தி ஏற்றப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம், அதாவது ஒரு பீயில் உள்ள மெழுகுவத்தி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அவதானம் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு பீயில் உள்ள வெப்பமானி வெப்பநிலை அதிகரிப்பை காட்டிக்கொண்டிருக்கும். எனவே அதில் மெழுகுவத்தியிலிருந்து ஏதோ ஒன்று அங்கு நீருக்கு கடத்தப்பட்டுள்ளது. இங்கு எரியாத மெழுகுவத்தியிலிருந்து அது கடத்தப்படவில்லை. எனவே இப்பரிசோதனை முடிவிலிருந்து இங்கு ஒரு பீயின் ஒழுங்கமைப்பில் மாத்திரம் மெழுகுவத்தி ஏற்றப்பட்டுள்ளதால் சுவாலையிலிருந்து ஏதோ ஒன்று நீருக்கு இடமாறியுள்ளது என்பதும், அதன் மூலம் நீரின் வெப்பநிலை உயர்ந்துள்ளது என்பதனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 பரிசோதனையை நோக்குவோம். வெப்பமாக்கிய இரும்பு துண்டை குளிர்நீர் பாத்திரத்தில் இட்டு நடைபெறுவனவற்றை அவதானிப்போம். இங்கு வெப்பமாக்கிய இரும்பு துண்டின் படம் காட்டப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு முகவையில் குளிர் நீர் எடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை வாசிப்பு அறிவதற்காக வெப்பமானி வைக்கப்பட்டுள்ளது. குளிர்நீரை கலக்குவதற்கு, அதாவது வெப்பநிலையை சமப்படுத்துவதற்காக கலக்கி ஒன்றும் காணப்படுகின்றது. தற்போது நம் பரிசோதனையை நோக்குவோம். நீரின் வெப்பநிலை இரும்பு துண்டை நாம் முகமையில் நிட்டதும் அதிகரித்து செல்வதை வெப்பமானி வாசிப்பிலிருந்து காணக்கூடியதாக உள்ளது. ஒரு நிலையில் இரும்பு துண்டினதும் வெப்பநிலை வெப்பமானி வாசிப்பு, அதாவது நீரினதும் வெப்பநிலைகள் சமனாக இருப்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்பரிசோதனையிலிருந்து கூடிய வெப்பநிலையிலிருந்த இரும்பு துண்டிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள நீருக்கு வெப்பம் பாய்ந்துள்ளது என்பதனையும், இரண்டினதும் வெப்பநிலைகள் சமனாகிய பின்னர் இரும்பு துண்டிலிருந்து நீருக்கோ, நீரிலிருந்து இரும்பு துண்டுக்கோ வெப்பம் பாயவில்லை என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கும். வெப்பத்தினை ஏற்கும் பொருளினதும் வெப்பத்தினை இழக்கும் பொருளினதும் வெப்பம் சமனாகிய பின்னர் வெப்ப பாய்ச்சல் நிகழாத நிலை வெப்ப சமநிலை எனப்படும். மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலிருந்து வெப்பநிலை கூடிய பொருளிலிருந்து வெப்பநிலை குறைந்த ஒரு பொருளிற்கு வெப்பம் பாய்கின்றது என்பதனையும், அதில் வெப்பநிலை குறைந்த பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது என்பதனையும், வெப்பநிலை கூடிய பொருளின் வெப்பநிலை குறைகின்றது என்பதனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாம் வெப்ப கொள்ளளவு, ஹீட் கெப்பாசிட்டி என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிக்க செய்வதற்கு
வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அப்பொருளின் வெப்ப கொள்ளளவு எனப்படும். அதாவது ஒரு பொருளின் வெப்பநிலைய ஒரு அலகு ஆள அதிகரிக்க செய்வதற்கு எவ்வளவு வெப்பம் வழங்க வேண்டும், அதுவே வெப்ப கொள்ளளவு ஆகும். வெப்ப கொள்ளளவின் சர்வதேச அலகாக JK-1 அதாவது கெல்வினுக்கு ஜூல் என்பது கொள்ளப்படுகின்றது. வெப்ப கொள்ளளவு தங்கியுள்ள காரணிகள், ஒன்று பொருளின் திணிவு. ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ள திணிவு வேறுபட்ட பொருள்களின் வெப்ப கொள்ளளவுகள் சமமற்றவை. இரண்டாவது பொருள் ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தம். இரு பொருள்களின் திணிவுகள் சமமாக இருந்தாலும் வெவ்வேறு திரவியத்தினால் செய்யப்பட்டுள்ள இரு பொருள்களின் வெப்ப கொள்ளளவுகள் சமமற்றவை. வெப்ப கொள்ளளவு, திணிவு, பதார்த்தத்தின் அளவு ஆகியவற்றில் தங்கியிருப்பதை நாம் பரிசோதனை மூலம் காட்டுவோம். இங்கு பரிசோதனைக்காக அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. முதலாவது படத்தில் 500 கிராம் நீர் காணப்படுகின்றது. பி என்ற அமைப்பில் 1000 கிராம் நீர் காணப்படுகின்றது. சி என்ற அமைப்பில் 1000 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்பட்டுள்ளது. செய்முறை படத்தில் காட்டியவாறு 3 முகவைகளில் முறையே 500 கிராம் நீர், 1000 கிராம் நீர், 1000 கிராம் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றினை இடுக. 3 முகவைகளையும் 2 நிமிடத்திற்கு வெப்பமேற்றுக. அதாவது 3 முகவைக்கும் சம அளவு வெப்பத்தினை நாம் வழங்குகின்றோம். வெப்பமானி வாசிப்புகள் அளக்கப்படுகின்றன. அவதானத்தை நோக்கின் வெப்பமானி வாசிப்பு முறையே 500 கிராம் நீரில் 60% காணப்பட்டது, 1000 கிராம் நீரில் 30% காணப்பட்டது, 1000 கிராம் தேங்காய் எண்ணெயில் 40% காணப்பட்டது. அதாவது 500 கிராம் நீரின் வெப்பநிலை மிக அதிகமாகவும், அடுத்து 1000 கிராம் தேங்காய் எண்ணெயின் வெப்பநிலை கூடுதலாகவும், 1000 கிராம் நீரின் வெப்பநிலை மிக குறைவாகவும் இருந்தது. எனவே இப்பரிசோதனையிலிருந்து அமைப்பு ஏ, அமைப்பு பி ஆகியவற்றில் ஒரே பதார்த்தத்திற்கு பதார்த்தத்தின் திணிவு அதிகரிக்கும் போது ஒரே வெப்பத்தை வழங்கினாலும் அவற்றின் வெப்பநிலைகள் வெவ்வேறு அளவில் அதிகரித்துள்ளது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது முடிவாக அமைப்பு பி, அமைப்பு சியை நோக்கின் வெவ்வேறு பதார்த்தத்தில் சம திணிவுக்கு ஒரே வெப்பத்தினை வழங்கினாலும் அவற்றின் வெப்பநிலைகள் வெவ்வேறு அளவில் அதிகரிக்கின்றது என்ற முடிவுக்கு வரலாம். இப்பரிசோதனை முடிவுகளிலிருந்து ஒரு பொருளின் வெப்ப கொள்ளளவு அப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தையும் பொருளின் திணிவையும் சார்ந்தது. ஒரே திரவியத்தால் ஆக்கப்பட்டுள்ள திணிவு வேறுபட்ட பொருள்களின் வெப்ப கொள்ளளவுகள் சமமற்றவை. திணிவுகள் சமமாக இருந்தாலும் வெவ்வேறு திரவியத்தினால் செய்யப்பட்டுள்ள பொருளின் வெப்ப கொள்ளளவுகள் சமமற்றவை என அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாம் தன்வெப்ப கொள்ளளவு, அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்பதை நோக்குவோம். தன்வெப்ப கொள்ளளவின் வரைவிலக்கணத்தை நோக்கின் யாதேனும் ஒரு பொருளின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். ஒரே பதார்த்தத்தின் வெவ்வேறு திணிவுகளின் வெப்ப கொள்ளளவு திணிவுக்கு விகித சமனாகும். அதாவது திணிவு 2 மடங்காகும் போது வெப்பநிலை உயர்வு அரைவாசி ஆகின்றது. அதாவது வெப்ப கொள்ளளவு 2 மடங்காகின்றது. திணிவு அதிகரிக்கும் போது வெப்ப கொள்ளளவு 2 மடங்காக மாறும். வெப்ப கொள்ளளவானது அப்பொருள் செய்யப்பட்டுள்ள பதார்த்தத்தின் தன்வெப்ப கொள்ளளவை பொருளின் திணிவினால் பெருக்குவதன் மூலம் பெறப்படும். அதாவது வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவு சி சமன் எம் சிமோல் சி. தன்வெப்ப கொள்ளளவின் அலகுகளாக ஜூல் கிலோகிராம் -1, கெல்வின் -1 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1 கொள்ளப்படுகின்றது. வெப்பத்தின் அளவை காணல். ஒரு குறித்த பதார்த்தம் வெப்பத்தினை அகத்துறிஞ்சும் போது அல்லது வெளிவிடும் போது பெரும்பாலும் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுகின்றது. இங்கு பரிமாற்றப்படும் வெப்பத்தின் அளவை காண்பதற்கான தொடர்புடைமையை நோக்கின் ஒரு திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு சியனின் 1 கிலோகிராம் பதார்த்தத்தை 1 பாகை சியினால் உயர்த்த தேவையான வெப்பம் சி.
எம் கிலோகிராம் பதார்த்தத்தை ஒரு பாகை சியினால் உயர்த்த தேவையான வெப்பம் எம் சி. எம் கிலோகிராம் பதார்த்தத்தை தீட்டா பாகை சியினால் உயர்த்த தேவையான வெப்பம் எம் சி தீட்டா. எனவே இங்கு வெப்பத்தின் அளவு கியூ எனில் கியூ சமன் எம் சி தீட்டா. எம் திணிவினையும் சி தன்பப்ப கொள்ளளவினையும் தீட்டா வெப்பநிலை மாற்றத்தையும் குறிக்கின்றது. குறித்த திணிவு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஒரு குறித்த அளவினால் உயர்த்தும் போது தேவையான வெப்பத்தின் அளவானது திரவியத்தின் திணிவினதும் தன்பப்ப கொள்ளளவினதும் வெப்பநிலை ஏற்றத்தினதும் பெருக்கத்திற்கு சமனாகும். உதாரணம் ஒன்று கணிப்புகளை நோக்குவோம். 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 20 பாகை சியினால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவை காண்க என ஒரு வினாவரின் எவ்வாறு அதற்கு நாம் விடை பகர வேண்டும் என்பதனை நோக்குவோம். நீரின் தன்பப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1 என தரப்பட்டுள்ளது. அதற்கான தீர்வாக நாம் ஏற்கனவே நாம் கோவையை படித்துள்ளோம் கியூ சமன் எம் சி தீட்டா. எனவே எம் திணிவு 2 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் தர 4200 அதன் தன்பப்ப கொள்ளளவு தர 20 வெப்பநிலை மாற்றம் அல்ல வெப்பநிலை உயர்ச்சி. ஆகவே கியூ சமன் 168000 ஜூல் என விடை வருகின்றது. உதாரணம் 2. 80 பாசியில் உள்ள 2 கிலோகிராம் செம்பிற்கு 20000 வெப்பத்தினை வழங்கும் போது இறுதி வெப்பநிலை ஜாது. செம்பின் தன்பப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 பாசி -1 என தரப்பட்டுள்ளது. இதற்கான தீர்வாக வெப்பத்தின் அளவு கியூ சமன் கியூ எனில் கியூ சமன் எம் சி தீட்டா. 20000 சமன் 2 தர 400 தர தீட்டா. எனவே தீட்டா சமன் 25 பாகசி என வருகின்றது. எனவே 25 பாகசியை நாம் ஏற்கனவே உள்ள 80 பாகசியுடன் கூட்ட வேண்டும். இறுதி வெப்பநிலையாக 80 பாகசி 25 பாகசி 105 பாகசி காணப்படுகின்றது. செம்பின் இறுதி வெப்பநிலையே எடுக்கப்பட்டது. அடுத்து 3வது உதாரணமாக கொஞ்சம் கடினமான ஒரு கணிப்பாக காணப்படுகின்றது. 500 கிராம் நீர் ஒரு செப்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நீரை கொண்ட பாத்திரத்தின் திணிவு 1.2 கிலோகிராம். நீரின் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். பாத்திரத்தில் உள்ள நீரை கொதிக்கும் வரைக்கும் வெப்பமாக்க தேவையான வெப்பத்தின் அளவை கணிக்க. நீரினதும் செம்பினதும் தன்பப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது. தேவையான வெப்பம் பாத்திரம் பெறும் வெப்பம் சக நீரின் பெறும் வெப்பம். எனவே இரண்டினது வெப்பத்தையும் நாம் கூட்ட வேண்டும். ஆகவே எம் சி தீட்டா போடுவோம். எம் பாத்திரம் சி பாத்திரம் தீட்டா பாத்திரம். இங்கு எம் நீர் சி நீர் தீட்டா நீர். எனவே நாம் பாத்திரத்துக்கு சைவரசம் 7 கிலோகிராம் தர 400 தர 75 பாகை செல்சியஸ். இங்கு சைவரசம் 7 என்பது நாம் நீரினதும் செப்பு பாத்திரத்தின் திணிவும் தரப்பட்டுள்ளது 1.2 கிலோகிராம் என. நீரின் திணிவு 500 கிராம் அரை கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. எனவே 1.2 கிலோகிராமில் 0.5 கிலோகிராமை நாம் கழிக்கும் போது செப்பு பாத்திரத்தின் நிறை வரும். அது 0.7 கிலோகிராமாக காணப்படுகின்றது. எனவே 0.7 தர 400 தர நீர் கொதிக்கும் வரைக்கும் வெப்பமாக்கப்படுகின்றது. எனவே நீரின் கொதிக்கும் வெப்பநிலை 100 பாசியாக காணப்படுவதால் இங்கு ஆரம்ப வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், இறுதி வெப்பநிலை 100 பாகை செல்சியஸ். எனவே வெப்பநிலை வித்தியாசம் 75 பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது. அடுத்து நீருக்கு நாம் நீரின் நிறை தரப்பட்டுள்ளது சைவசம் 5 கிலோகிராம் தன்பப்ப கொள்ளளவு 4200 தர வெப்பநிலை 75 பாகை செல்சியஸ். எனவே அதற்கான விடையாக 210000 ஜூல் பாத்திரம் பெறுகின்றது. 157500 ஜூல் நீர் பெறுகின்றது. எனவே இரண்டையும் கூட்டும் போது 367500 ஜூல் வெப்பம் வழங்க வேண்டி உள்ளது. அதாவது 367.5 கிலோ ஜூல் வெப்பம் வழங்கப்பட வேண்டும். இறுதியாக நாம் ஒரு உதாரணத்தை நோக்குவோம். 500 கிராம் நீர் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நீரின் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். அதனுள் 200 பாகை செல்சியஸ் வரை சூடாக்கப்பட்ட 250 கிராம் இரும்பு கொண்டு விடப்படுகின்றது. பாத்திரம் பெற்ற வெப்பம் சூழலுக்கு இழந்த வெப்பம் ஆகியவற்றை புறக்கணிப்போம்.
நீரில் ஏற்பட்ட வெப்பநிலை உயர்வை காண்க. நீரின் தென்பப்ப கொள்ளளவு 4200, இரும்பின் தென்பப்ப கொள்ளளவு 900 என தரப்பட்டுள்ளது. இறுதி வெப்பநிலை தீட்டா என கொள்ளின் இரும்பு குண்டு இழந்த வெப்பம் சம நீர் பெறும் வெப்பம். MC தீட்டா இரும்பு சமன் எம் நீர் சி நீர் தீட்டா. எனவே இரும்பு குண்டின் திணிவு தரப்பட்டுள்ளது. சைவசன் 2.5 தர அதன் தென்பப்ப கொள்ளளவு 900 தர வெப்பநிலை வித்தியாசம் 200 சய தீட்டா சமன் சைவர் ரசம் 5 தர 4200 தர தீட்டா மைனஸ் 25. இங்கு இரும்பு குண்டு வெப்பத்தை இழக்கின்றது, நீர் வெப்பத்தை பெறுகின்றது. ஆகவே 200 சய தீட்டா சமன் சைவரசம் 5 தர 4200 இங்கு சைவரசம் 2.5 தர 400 தர தீட்டா மைனஸ் 25 என வருகின்றது. எனவே அதனை தீர்ப்போமாயின் 200 சய தீட்டா சமன் 21 தர தீட்டா சய 25 என வருகின்றது. 200 சய தீட்டா சமன் 21 தீட்டா சய 525. எனவே தீட்டா சமன் 32.95 பாகை செல்சியஸ் என வருகின்றது. வெப்பநிலை உயர்வு 32.95 பாகை செல்சியஸ். எனவே அதனை நாம் இரும்பு குண்டு ஏற்பட்ட வெப்பநிலை உயர்வை காண்போமாயின் 32.95 செல்சியஸ் தற்போது உள்ள வெப்பநிலையாக உள்ளது. ஆரம்பத்தில் 25 பாகை செல்சியஸாக இருந்தது. எனவே நீர் 7.95 பாகை செல்சியஸை உயர்வாக பெற்றுள்ளது. எனவே நீரில் ஏற்பட்ட வெப்பநிலை உயர்வு 7.95 பாகை செல்சியஸ் ஆகும். சாராம்சம்: ஒரு பொருளின் வெவ்வேறு அளவுகளுக்கும் வெவ்வேறு பொருட்களின் ஒரே அளவுக்கும் ஒரே அளவு வெப்பத்தை வழங்கும் போது அவற்றின் வெப்பநிலைகள் வெவ்வேறு அளவுகளில் அதிகரிக்கும். ஒரு பொருளின் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிக்க செய்யும் போது வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அப்பொருளின் வெப்ப கொள்ளளவு எனப்படும். வெப்ப கொள்ளளவின் அலகு ஜூல் கெல்வின் -1 ஆகும். யாதேனும் ஒரு பொருளின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும். தன்வெப்ப கொள்ளளவின் அலகு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 ஆகும். ஒரு குறித்த திணிவுடைய பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஒரு குறித்த அளவினால் உயர்த்தும் போது தேவையான வெப்பத்தின் அளவானது திரவியத்தின் திணிவினதும் தன்வெப்ப கொள்ளளவினதும் வெப்பநிலை ஏற்றத்தினதும் பெருக்கத்திற்கு சமனாகும்.